இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2020 வெளியான பட்ஜெட் அப்படின்னு ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சுங்க. ஏன்னா கசாப்புக்காரன் அப்படின்னு தான் படத்துக்கே பேர் வச்சிருக்கானுங்க. இந்த இலகுன மனசு இருக்கிறவங்க தயவு செய்து இந்த படத்தை பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா படத்துக்குள்ள போயிருவோம். நம்மளோட சேனல சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேரும் சுடுகாட்டுல ஒரு பணத்தை புதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அதை நினைச்சு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அவ்வளவு உருக்கமா பேசுறானுங்க. அம்மா, நீ எங்க ரெண்டு பேத்தையும் இவ்வளவு கண்டிப்பா வளர்த்த, நீ ஏன் போய் சேர்ந்துட்ட, இனிமே நாங்க என்னமா பண்ண போறோம் அப்படின்னு அந்த அண்ணங்காரன் பேசிட்டு இருக்கான். கூட இருக்கிறது அவனோட தம்பி. இப்ப அவன் பேசிட்டு இருக்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. அதை அவன் நோட் பண்ணிட்டு இந்த தம்பிக்காரனுக்கு சிக்னல் கொடுக்க அவன் எதுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்ப அந்த கார்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடிகள் வந்திருப்பாங்க. காருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் கீழே இறங்கி இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதே நேரத்துல காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ சுத்தி வளைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் ஏற்படுது. இந்த விஷயத்த பாய் ஃப்ரெண்டுகிட்டயும் சொல்றா. அவனும் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவான். பாருங்க, பின்னாடி இருந்து அந்த தம்பிக்காரன் வந்து அவனோட தலையிலே ஒரு போர்டு பதறி போய் இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் காரை விட்டு கீழே இறங்கி பார்த்தா அடிச்ச வேகத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு பாவம் செத்தே போயிட்டாங்க. அவன் இறந்து போனதை நினைச்சு அந்த பொண்ணு கதறி கதறி எழுதிக்கிட்டு இருக்கா. அப்படி அவளோட வாயை பொத்தி இந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிடறானுங்க. அந்த பொண்ணு ஒரு மர வீடு கூட்டிட்டு வந்து அவளோட கையையும் வாயையும் சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த சைக்கோ அண்ணங்காரன் பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாதமா, கொஞ்ச நாளே நீ சம ஃபேமஸ் ஆக போற. நீ காணாம போன விஷயம் முதல்ல போலீஸ்க்கு தெரிய வரும், அதுக்கப்புறமா ஒரு முழுக்க உன்னோட மிஸ்ஸிங் போஸ்டர் தான் ஒட்டி வச்சிருப்பானுங்க. ஆனா நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி கவலைப்பட வேணாம், ஏன்னா அவன் ஆல்ரெடி செத்துட்டான். ஆனா ஒன்ன நான் கொலை பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா பழகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். நடக்கிற அந்த விஷயத்துல அந்த தம்பிக்காரன் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த அண்ணனோட அவன் பெரிய சைக்கோ, ஆனா என்ன அவனுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. இப்ப அந்த அண்ணங்காரன் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் அந்த பொண்ணு நோட் பண்றா, பக்கத்து ரூம்ல ஏதோ மிருகத்தை அடைச்சு போட்ட மாதிரி கொடூரமான சத்தம் கேக்குது. அது என்ன அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்டல. இன்னொரு பக்கம் அந்த தம்பிக்காரன் இறந்து போன அந்த பாய் ஃப்ரெண்டோட உடம்ப தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு கட்டையில வச்சு அவனோட கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா கசாப்பு கடையில வெட்டுற மாதிரி வெட்டி வெளியில எடுக்கிறான். அங்க சீனை கட் பண்ணா பல மாசங்கள் அப்படியே கடந்து போகுது. பார்த்தா இன்னும் அந்த பொண்ணை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கண்டிப்பா அந்த அண்ணங்காரன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் பாவம் அந்த இடத்துல இருந்து வாழ்க்கையை வெறுத்துட்டா போல. இவனுங்க என்ன பேசினாலும் மறுப்பு பேசாம அப்படியே அதை கேக்குறா. அங்க வந்த தம்பிக்காரன் அந்த பொண்ணை கூண்டுல இருந்து வெளியில கொண்டு வந்து அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு கையில ஒரு கட்டையும் போட்டு விட்டு கிளம்புறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப கார்ல ஒரு கேங் வந்துட்டு இருக்கு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு ஜூலி. பக்கத்துல ஒருத்தி உட்காந்துருக்கா பாத்தீங்களா, அவளோட பேரு ஆனி. இந்த காரை ஓட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்கப்போ ஸ்டார்டிங் சீன்ல கார் எப்படி பிரேக் டவுன் ஆச்சோ அதே மாதிரி இப்ப மறுபடியும் பிரேக் டவுன் ஆகுது. என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஹீரோ கீழே இறங்குறான். அந்த மஞ்சள் சட்டக்காரன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. எப்ப பாரு எதையாவது ஒண்ணு வீடியோ எடுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. இப்ப இன்ஜின்ல இருந்து சமையா புகை வந்துட்டு இருக்கு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்ல. சரி, அப்படியே ரோட்ல கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோயின கூட நடந்து வர்றதுக்கு கூப்பிடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, அவ செம்ம கோவத்துல இருக்கிறான், நான் வரலன்னு சொல்லிடுறான். சரி, நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த மஞ்சள் சட்டக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல அவ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு, இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய போய் சொல்றான், அதனாலதான் அவன் அப்படி நடந்துக்கிறேன்னு அவன் சொல்றான். சரி, அவன் காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்கான், உதவிக்கு நானாவது அவன் கூட போகட்டுமா அப்படின்னு கேக்குறப்போ ஹீரோயின் சரின்னு சொல்றான். மஞ்சள் சட்டக்காரனும் நீ எங்கடி போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஏ அவன் தனியா போயிட்டு இருக்கான்டா, நான் உதவி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்தத்தை போட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்துல அந்த சைக்கோங்களோட வீட்டை காமிச்சா ஒரு கரடியை கொண்டு அதோட தோலை கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அந்த தம்பிக்காரன். அப்போ மறுபடியும் அந்த மிருகத்தோட சத்தம் கேக்குது. இவன் அந்த மிருகத்துக்குடையே போய் பேசிட்டு இருக்கான். நீ எதுவும் கவலைப்படாதரா, நம்மளோட அம்மா உசுரோட தான் இருக்காங்க, நீ அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அந்த மிருகத்தை. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மஞ்சள் சட்டக்காரன் ரெண்டு பேரும் மட்டும் தானே தனியா இருக்காங்க. அப்ப அவன்ட்ட எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வந்துறேன் சொல்லிட்டு அந்த டிஷ்யூவை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. நானும் அவன் கூட வரேங்கிறான். நீ எங்கடா வர அப்படின்னு கேட்டா, இல்ல தனியா போற, அந்த காட்டுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள போறா. அப்படி காட்டுக்குள்ள போறப்போ அங்க ஒரு சின்ன டிராப்ப பாக்குறா. என்னடா அது கம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி அப்படி தூக்கி விடுவா பாருங்க. இங்க அந்த கம்பியை தூக்குனா சைக்கோட வீட்டுல மணி அடிக்குது. அந்த மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டு எவனோ ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சைக்கோவும் வெறி கொண்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் ஹெல்ப் கேக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் கூடவே அந்த ஆனியும் போயிருந்தால, இப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் லிங்க். இந்த விஷயம் அரையும் குறையுமா நம்ம ஹீரோயினோட காதுக்கு போகவே அவன் நம்ம ஹீரோ மேல செம்ம கான்ல இருக்கா. போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பத்தியும் அனுப்பி விட்டா காட்டுக்குள்ள போயிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்காங்க. அப்ப யாரோ உங்களை போட்டோ எடுக்கிற மாதிரி சவுண்ட் வருது. இந்த பொண்ணு அலர்ட் ஆயிரா, அந்த சைக்கோ தான் இவங்க ரெண்டு பத்தியுமே போட்டோ எடுத்திருக்கான். ஏதோ சத்தம் கேக்குது, வாங்கறது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோடுக்கு வந்துடுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் காரை சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதோ
எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பந்த வலைய முடிச்சுட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப அங்க உள்ள மரத்துல ரத்தம் படிஞ்ச கையோட ஒரு தடம் தெரியுது. அதை பார்த்து அப்படியே வந்து இந்த மஞ்ச சட்டக்காரர் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றா. சரி, எவனாவது மான வேட்டையாடி இருப்பான், அதோட ரத்தத்தை மரத்துல தடவி இருக்கலாம், இது எதர்ச்சியா நடந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, இல்லையே இது மான வேட்டையாடுறதுக்கான சீசன் கூட இல்லையாடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த மஞ்ச சட்டக்காரன் ஹீரோயின் சொன்ன அந்த மரத்தை போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் கூடவே அந்த ஆனியும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வராங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அந்த சைக்கோ கிட்டே வந்து மாட்டிக்கிட்டானுங்க. இது அவனோட ஒர்க் ஷாப் போல இருக்கு. அப்போ எங்களோட காரோட ரேடியேட்டர் உடஞ்சு போயிடுச்சு, எங்களுக்கு அந்த வண்டியை டோ பண்றதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்றப்போ, சரி நான் உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு டயல் பண்ணுவான். அப்ப அந்த ஆனியை அவன் பாக்குற பார்வை இருக்கு பாருங்க, பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கால் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றான். கூடவே ஒரு அரை மணி நேரத்துல காரை டோ பண்றதுக்கு ஆள் வந்துருப்பா அப்படின்னு சொல்றப்போ, ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எழுந்திருக்கிறான். இது ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, எங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இன்னைக்கு செம ஜாக்பாட் மாட்டுச்சு அப்படின்னு நம்ம சைக்கோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இப்ப கட் பண்ணா கார்ல நம்ம ஹீரோ இன்னும் கூடவே அந்த மஞ்சள் சட்டக்காரனும் இருக்கிறான். அப்ப அவன் எப்பவுமே கேமரா வச்சிருப்பான்ல, அந்த கேமராவில இவங்களை யாரோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வீடியோ பதிவாயிருக்கு. யாரு இவன், எதுக்கு நம்மள வீடியோ எடுக்கிறா அப்படின்னு ஹீரோயினும் தெரியாம முழிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த தம்பிக்கார சைக்கோங்கிறது ஓடி போயிடறான். இப்ப நம்ம ஹீரோ உட்காடுறாங்க அந்த ஒர்க் ஷாப்புக்கு வெளியில தான் உட்காந்துருக்கான். அங்க வந்து ஆனி அவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் பார்வையே சரியில்லை, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், என்ன வர்றப்ப பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறா. இதெல்லாம் அந்த சைக்கோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வெளியில உட்காந்துருக்கப்போ அந்த அண்ணங்கார சைக்கோ இருக்கான்ல, அவன் கரேஜுக்குள்ள எனத்தையோ போட்டு உருட்டிட்டு இருக்க மாதிரி உனக்கு சத்தம் கேக்குது, காச்சு மூச்சுன்னு கத்துறான். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியில இருந்து கேட்டுட்டு உள்ள போய் பாக்குறான். அந்த பைப்புள்ள இன்ஜின்ல உள்ள ஒரு நட்டை கழட்ட பாத்துட்டு இருக்கான். அவனோட கையிலே அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேணா அதை கலெக்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஸ்பேனரை வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ, பின்னாடி இருந்த அந்த சைக்கோ ஒரு நல்ல பெரிய பைப் ரிஞ்ச் எடுத்து இவனோட தலையிலே ஒரு போடு. ஹீரோ அப்படியே மட்டையாயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஆனி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் அவன் இந்த ஒர்க் ஷாப்புக்கே வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ கீழே ஒரு போட்டோ கிடக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா இவங்களோட காரை தான் அந்த தம்பிக்காரன் போட்டோ எடுத்திருக்கான். அதை இங்க கீழே போட்டு போயிருக்கான். யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க, ஏதோ தப்பா இருக்கு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி நம்மளும் போலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆனி மறுபடியும் அந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டா. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறா, அவன் ரெஸ்பான்ஸே பண்ணல. அங்க அந்த சைக்கோ மட்டும் தான் இருக்கான். சரி அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு கேக்குறப்போ, அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்காமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ வேணா போயிட்டு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்போ, இவ கொஞ்சம் உஷாராயிட்டு இல்ல பரவாயில்ல நான் வெளியில வெயிட் பண்றேன், அவனை வந்தா வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு அவளே கேக்குறா. பின்னாடிதான் இருக்கு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறப்போ இவனும் சுத்தி முத்தி தேடி பாக்குறா, எந்த இடத்துலயுமே ரெஸ்ட் ரூமா காணும். அப்ப ஒரு சேஃப்டிக்கு இவ கையில ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கிறா, சுத்தி முத்தி பாக்குறா, ஹீரோவை காணும். மறுபடியும் அந்த சைக்கோ வந்து பார்த்தா அவ உட்கார்ந்திருந்த சீட்ல ஆளையும் காணும். சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆடுவோம் சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண பாக்குறா, ஆனா டோர் லாக் ஆயிருக்கு. அப்போ பக்கத்துல உள்ள ஒரு சின்ன மியூசிக் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வர அவ அந்த பக்கம் திரும்பறப்போ பின்னாடி இருந்து வந்து அந்த சைக்கோ தலையிலே ஒரு போர்டு. இவ்வளவு மட்டையாயிட்டா. இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறான், அவனோட கை கால் எல்லாத்திலயுமே சங்கிலியால கட்டி வச்சிருக்கான் அந்த சைக்கோ. ஹீரோவோட கண்ணு முன்னாடிதான் அந்த ஆனியோ மயக்கம் அடைஞ்சு கிடக்குறா. அவளை ஒரு கோணி பையில போட்டு பார்சல் பண்ணிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. அது மட்டும் இல்ல, ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன டிவைஸும் அவனோட கையில இருக்கு. ஏதாவது சத்தம் போட்டா ஷாக் கொடுத்துரும் பாத்துக்கோ. இவ யாரா உனக்கு அப்படின்னு கேட்டா, இவ என்னோட கேர்ள் ஃபிரெண்டு அப்படின்னு சொல்றான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸ செக் பண்ணா அதுல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்கு. கேடி பையனா இருக்கியடா, அந்த பொண்ணையும் ஏமாத்துற, இந்த பொண்ணையும் ஏமாத்துற, உனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு கையில வச்சிருந்த அந்த டிவைஸ வச்சு ஹீரோவோட அந்த இடத்துல ஷாக் கொடுக்குறான். பயம் அப்படியே வழியில துடிக்கிறான், கடைசியா மயக்கம் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கூட அந்த மஞ்சள் சட்டக்காரனும் நடந்து வந்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு இன்னொரு போட்டோ கிடைக்குது. ஹீரோயின் அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறா. அந்த தம்பிக்காரன் காட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணத போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த போட்டோ அது. இதுல இந்த மஞ்சள் சட்டக்காரன் பாவங்க குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுறான். இவன் அழுதுகிட்டு இருக்கப்போவே அந்த தம்பி சைக்கோங்க வந்துடுறான். இவன் எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ராட கையில் எடுத்துட்டு தான் வந்திருப்பான். ஆனா அவனோட கையில கஜேந்திரா படத்துல நம்ம விஜயகாந்த் வச்சிருக்கிற மாதிரி பெரிய கத்தி இருக்கு. ரெண்டு பேத்துக்கு நடந்த சண்டையில இந்த மஞ்சள் சட்டக்காரனோட முதுகுல ஒரு பெரிய கோடை போட்டுறான் அந்த தம்பி சைக்கோ. இதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோயினும் காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த சைக்கோவும் துரத்திட்டு வரான். ஒரு மரத்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் ஒழிச்சுக்கிறா. அவன் அவ்வளவு ஷார்ப்பா காதை வச்சு உன்னிப்பா கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட வரப்ப அவன் மூச்சு கூட விடாம இருக்கிறா. சரி எங்க போயிட போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ மறுபடியும் ரோட்டுக்கு வரான். இந்த மஞ்சள் சட்டக்காரன் அப்படியே பொறுமையா தவழ்ந்து தவழ்ந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்போ ஒரு கல் எடுத்து அவனோட தலையில ஒரு அட்டி. அவனும் மட்டையா வரான். எனக்கு என்ன டவுட்னா ஒரு அடி தான் அடிக்கிறானுங்க, எல்லாருமே மயங்கமாறானுங்க. இப்ப அந்த அண்ணன்கார சைக்கோ உட்காடுறாங்க. அந்த ஆணியை அடிச்சு மட்டையாக்கி பின்னாடி பார்சல் பண்ணி கார்ல போட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் கார்ல இருந்து வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா இந்த சைக்கோவோட கார் தான் கிராஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த கார் பின்னாடியே ஓடி வரான். அந்த சைக்கோவும் வெளியில வரான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் எங்களை ஒரு சைக்கோ குலக்காரன் சாகடிக்க பாக்குறான், உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், உங்கள்ட்ட போன் இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ, என்கிட்ட போன் இல்லமா வீட்டுல தான் இருக்கு, உனக்கு வேணும்னா வந்து கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பைத்த
பைத்தியக்காரன் கூட ஏறி அவனோட வீட்டுக்கே போயிட்டு இருக்கா. வீடு வந்ததுக்கு அப்புறமா காரை விட்டு இறங்கிட்டு உள்ள டெலிபோன் இருக்குமா போயிட்டு கால் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த சைக்கோ சொல்ல ஹீரோயின் மட்டும் உள்ள போறா. அவ போனதுக்கு அப்புறமா இவன் கையில ஒரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு இவனும் வீட்டுக்குள்ள வரான். உள்ள போன ஹீரோயின் அங்க உள்ள டெலிபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலாமே பார்த்தா காலே போகல. அது மட்டும் இல்ல அங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்களை அடிச்சு துன்புறுத்தி சாகடிச்ச போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோயின் பொறுமையா திரும்பி பார்த்தா கையில கன்னோட அந்த சைக்கோ பயவுல ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தெனாவட்டா சோஃபால உட்காந்துக்கிட்டு இனிமே நீ என்னோட அடிமை, நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே நீ செஞ்சினா உசுரோட இருப்ப, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறப்போ கார்ல ஒரு பார்சல் இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து இங்க வீட்டுக்குள்ள வை அப்படிங்கிறான். இவளும் போயிட்டு அதை தூக்கலாமே பாக்குறா, தூக்கவே முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்கு, அது அவளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரியாது, என்னால தூக்க முடியல அப்படின்னு அந்த சைக்கோ கிட்ட ஹீரோயின் சொல்றப்போ அதெல்லாம் முடியாது, நீ வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு கண்ணை வச்சு மிரட்டுறான். நம்ம ஹீரோயினும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை உள்ள கொண்டு வந்து போடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் பல மாசங்களா அந்த கர்ப்பிணி பொண்ணை இவனுங்க அடைச்சு வச்சிருக்க விஷயத்த நோட் பண்றா. அதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கவே இந்த சைக்கோ கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இவளோட தலையிலே ஒரு போடு, இவ மட்டையிடுறா. இப்ப நம்ம ஹீரோயினும் ஆனையும் கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்களோட கையும் வாயும் கட்டப்பட்டிருக்கு. அவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு எதிர்த்தாப்புல அந்த சைக்கோ நின்று பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு புதுசு, நான் சொல்ற மாதிரி அப்படியே கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா காச் மூச்சுன்னு கத்துனீங்கன்னா என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் கொஞ்சம் பைத்தியம், எதுவுமே யோசிக்க மாட்டான், உங்களோட நாக்க தனியா கட் பண்ணி எடுத்துருவான் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ அந்த தம்பிக்கார சைக்கோ இருக்கான்ல, அவன் நம்ம மஞ்ச சட்டக்காரன அப்படியே தனியா தூக்கிட்டு வரான். அவனோட முதுகுல அடிபட்டு இருக்கும்ல அந்த காயத்திலே காலை வச்சு அழுத்துறான், அவனுக்கு வலி உயிர் போயிட்டு இருக்கு. அப்ப அவனோட கழுத்தை முதுகு பக்கமா திருப்பி கொடூரமா சாகடிக்கிறான் அந்த தம்பிக்காரன். இத பார்த்து நம்ம ஹானிக்கு வாந்தியே வந்துருது. அதை பார்த்துட்டு அந்த சைக்கோவும் என்னமா நீ குழந்தை மாதிரி இப்படி எல்லாம் பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே மூஞ்சில ஊத்தி விடுறான். சரி மைக் என்னன்னு அப்படின்னு ஹீரோ பத்தி கேக்குறப்போ உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் வேற நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ மட்டும் அங்க இருந்து போயிடுறான். இப்ப அந்த தம்பிக்காரன் இறந்து போன அந்த மஞ்ச சட்டக்காரனோட உடம்பு எடுத்துட்டு வந்து தனித்தனியா வெட்டி வெளியில எடுக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் ஆனியும் மேல இருக்கிற ஹூக்க பாக்குறாங்க, அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்தாங்கன்னா அந்த சங்கிலி அறுபடுறோம், அதனால 1 2 3 சொல்லிட்டு அப்படியே அந்த சங்கிலியை இழுக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல அந்த மிருகம் கத்துற மாதிரியான சத்தம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேட்டுட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த சங்கிலியை அறுத்துட்டு ரெண்டு பேருமே சேர்ல இருந்து கீழே விழறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இந்த தம்பிக்காரன் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேத்தையுமே காணும். இவன் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேருமே வெளியில ஓடி வந்துடுறாங்க, அந்த ரூமோட கதவையும் சாத்திடுறாங்க. அந்த தம்பிக்காரனும் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த தம்பிக்காரனும் அந்த கதவை உடைச்சிட்டு வெளியில வரான், செம வெறியில இருக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த அண்ணங்கார சைக்கோ இருக்கல, அவன் நம்ம ஹீரோவா ஒர்க் ஷாப்ல தான் கட்டி போட்டிருப்பான். உள்ள போயிட்டு ஒரு பைப் ரிஞ்சையும் அந்த ஷாக் கொடுக்குற அந்த டிவைஸையும் காட்டுறான். உனக்கு ஆனி வேணுமா இல்ல ஜூலி வேணுமா அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறான். இரு இரு நானே உனக்கு செமையான ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஷாக் வைக்கிறான். அதே நேரத்துல பைப் ரிஞ்சை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி. இப்ப நம்ம ஹீரோயினை ஆனியை சேர்ந்து அந்த கார் நின்றுச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அந்த சைக்கோ கார் டோ பண்றதுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்ணிருப்பான், அவன் வந்து இவங்களோட காரை டோ பண்றதுக்கு வந்திருக்கான். அவங்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு சீக்கிரம் கார் எடுங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பணும், ஒரு சைக்கோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தையுமே சாகடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. யாரு சாகடிச்சது அப்படின்னு கேட்டா ஓவன் தான் சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். ஓவன் வாட்ஸனா, அவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, அவன்லாம் அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்றப்போ ஐயோ நாங்க தான் சொல்றமே அவன் தான் சாகடிச்சான், தயவு செய்துங்கிறது போயிடலாமா அப்படின்னு கேக்குறப்போ சரிமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரை டோ பண்ணிட்டு பின்னாடி கார்ல நம்ம அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சொட்ட தலையிலும் அந்த சைக்கோங்கள்ல ஒருத்தன் தான் அப்படிங்கிற விஷயமே. அந்த ஆனி சாகரப்ப கூட என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு தான் சாகுறா. அந்த தம்பிக்கான சைக்கோவும் இவளோட வயித்துல உள்ள குடலை தனியா உருவி வெளியில எடுக்கிறான். இப்ப ஆனியோட சோழி முடிஞ்சு மறுபடியும் நம்ம ஹீரோயினை அந்த பண்ண வீட்டுக்கே கூட்டு வந்துடுறானுங்க. இப்ப அவளை ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்றா, கீழே இருக்கிற ஒரு சின்ன கம்பியை எடுத்து வச்சுக்கிறா. பார்த்தா அந்த கர்ப்பிணி பொண்ணு இருக்கிற அதே அறையில தான் நம்ம ஹீரோயினையும் போட்டு அடைக்கிறாங்க. நீங்க யாரு இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ அந்த பொண்ணு வாய் திறக்காம இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி அவளோட நாக்க தனியா வெட்டி எடுத்துட்டானுங்க. உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறப்போ அவ மேல பாக்குறா, அவளோட பேர் எழுதிருக்கு. நீங்களா இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, உங்களை பத்தி நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன், உங்களோட உயிரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில உள்ள கட்ட அவிழ்த்து விட்டுட்டு இருப்பா. ஆனா அதை முழுசா இருக்கிறதுக்குள்ளேயே வெளியில அந்த தம்பிக்காரன் வந்துருவான். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத ஹீரோயின் பாக்க போன கேப்ல இந்த கர்ப்பிணி பொண்ணு ஹீரோயின் கொடுத்த அந்த கம்பி எடுத்து சதக்கு சதக்குன்னு அவளோட வயித்துல குத்தி அந்த குழந்தையை சாகடிக்கிறா. கடைசி அவளோட கழுத்துல குத்திக்கிட்டு செத்தே போயிட்டான். சாகிறதுக்காக ஒரு சின்ன கேப் கிடைக்காதா அப்படின்னு அந்த பொண்ணு ஏங்கிட்டு இருந்திருக்கா போல, கேப் கிடைச்சிருச்சு குத்திக்கிட்டு செத்துட்டான். இப்ப சத்தம் கேட்டு
கிட்ட உள்ள வந்து பார்த்தா அந்த கர்ப்பிணி பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த தம்பிகரனுக்கு செம்ம கோவம். ஹீரோயின் கையில வச்சிருந்த அந்த சின்ன கத்தி எடுத்து இவனோட கையிலேயே சொருகிடுறா. வெளியில தப்பிச்சு போலாமேனு பாக்குறப்போ இவன் சும்மா வளைச்சு புடிச்சு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மெட்டையிடுறாங்க. இப்ப அந்த அண்ணன் சைக்கோ மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கப்போ அந்த சொட்ட தலையன் பாத்துட்டு, ஏடா அவன் தம்பிக்கு அறிவே இல்ல, ரெண்டு பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சிருந்தல அதுல ஒரு பொண்ணை அவன் சாகடிச்சிட்டான், ஏன் இப்படி பைத்தியக்கார தரமா நடந்துக்கிறான் அப்படின்னு அந்த சொட்டையன் சொன்னதை கேட்டுட்டு இந்த அண்ணங்கார செம்ம டென்ஷனா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவனோட தம்பிக்காரனா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான், என்னடா வச்சு உனக்கு பைத்தியமானி, பொண்ணுங்களை நம்ம கொலை பண்ண கூடாது உனக்கு தெரியாது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அவன் அழுதுகிட்டே ஒரு பக்கம் கை காட்டுறான். என்னாச்சு அங்க என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அந்த கர்ப்பிணி பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அப்ப இந்த தம்பிக்காரன அவன் கண்ணா பண்ணா திட்டுறான், ஒரு வேலைக்கு லாக்கி கிடையாது நீ ஒரு வேஸ்ட்ரா அப்படி இப்படின்னு பேசுறப்போ கோவமே வராம அமைதியா இருந்த அந்த தம்பிக்காரன் செம்மைய கோவப்படுறாங்க. இனிமே என்கிட்ட அப்படி பேசினா உன்னை நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறப்போ, சரிடா சரி ஏன் அப்படி கோவப்படுற, நான் தெரியாம பேசிட்டேன் நான் மன்னிச்சு அப்படின்னு அந்த அண்ணங்காரன் பம்புறான். அதுக்கப்புறமா தான் அந்த தம்பிக்காரன் போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த அண்ணங்காரன் அந்த கர்ப்பிணி பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அவகிட்ட பீலிங்கா பேசிட்டு இருந்த அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. அவளோட காலை கட்டமா விட்டுருவானுங்க, அதனால ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்துடுறான். இன்னொரு பக்கம் அந்த சொட்டத்துல என் ட்ரக்கை ஓடிட்டு போயிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த சைக்கோவோட காரை செக் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோ மயங்கன நிலையில கிடக்குறான். அவனை அடிச்சு நம்ம ஹீரோயின் எழுப்புறான். இன்னொரு பக்கம் அந்த அண்ணன் சைக்கோ இருக்கால இறந்து போன அந்த கர்ப்பிணி பொண்ணோட உடம்ப தனியா தூக்கிட்டு வந்து அவளை துண்டு துண்டா வெட்டலாமேனு பாக்குறப்போ இவங்க காரை மூடின சத்தம் அவனுக்கு கேட்டுரும். அவன் அலர்ட் ஆகுறான். இப்போ காரு கிடைச்சிருச்சு பேசாம அங்க இருந்து கிளம்பி போக வேண்டியதானே, நம்ம ஹீரோக்கு ஏத்தத பாருங்க, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த சைக்கோ வச்சிருந்த ஷார்ட் கன்னை இவன் எடுத்துக்கிட்டு அவனை கொல்றதுக்காக மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறான். நம்ம ஹீரோயின் எவ்வளவு கெஞ்சிரா கதறா பய கேட்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள தேடி பாக்குறாங்க, யாரையுமே காணோம். வெளியில வந்து பார்த்தா அந்த கர்ப்பிணி பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அப்போ மறைஞ்சிருந்து வந்த அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனோட கன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அப்ப நம்ம ஹீரோவை வெட்ட வரப்போ அவனோட கத்தி பாத்தீங்கன்னா அங்க உள்ள கட்டையில மாட்டி ஸ்ட்ரக்அப் ஆயிடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த அண்ணங்காரன துப்பாக்கி வச்சு ஒரே போடு. ஆனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த தம்பிக்காரனோட பேரை சொல்லி கத்திட்டு தாங்க செத்து போயிருக்கான். சரி சோழி முடிஞ்சு கிளம்பலாமேனு பார்த்தா அந்த சொட்டத்தலை அங்க வந்துடுறான். அவன் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இவனை ஒரு போடு. ஹீரோவோட சோழி முடிஞ்சு இந்த சொட்டத்தலையை நம்ம ஹீரோவை பார்த்தானே தவிர பின்னாடி இருந்த நம்ம ஹீரோயினை பாக்கல. அவ அங்க இருந்த கத்தி எடுத்து இந்த சொட்டத்தலையனோட தலையிலே ஒரு போடு. அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சா. இப்ப அந்த தம்பிக்காரன் என்ன பண்றான், எப்பவுமே ஒரு மிருகத்தோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல பணம் முழுக்க, அந்த ரூமோட கதவை திறந்து விடுறான். பார்த்தா உள்ள இருந்து அந்த ராங் டர்ன் படத்துல இருக்கிற சைக்கோ மாதிரி ஒருத்தன் பாஞ்சு வெளியில ஓடி வரான். இங்க செத்து போய் கிடக்குற ஒவ்வொருத்தனோட சங்க கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற காருக்குள்ள ஓடிக்கிறா. பின்னாடியே அந்த ராங் டர்ன் சைக்கோவும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் அங்க உள்ள காருக்குள்ள போயிடுறா. டோரையும் லாக் பண்ணிக்கிறா. அந்த சைக்கோவால உள்ள வர முடியல. இவனும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க இருந்து கிளம்பலாமேன்னு பாக்குறப்போ அந்த தம்பிக்கார சைக்கோ இருக்கால அவன் காரோட கண்ணாடியை பார்த்து சுட்டுறான். அதனால அந்த ராங் டர்ன் சைக்கோ உள்ள போயிடுது. ஹீரோயினோட கதி என்ன இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கடைசியா அந்த தம்பிக்கார சைக்கோ யாரோட உடம்ப தனித்தனியா துண்டு துண்டா வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அந்த படத்தையே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எல்லாருமே பல வருஷங்கள் கழிச்சு ஸ்கூல் காலேஜ் பக்கம் போயிருப்பீங்க, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போயிருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.